ஹலோ விவர்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இது ரான்ஸ் குலாப் டிசைன்ஸ் வாங்கும் ஒரு ரயில் எஸ்டேட்டே டூட்டோரியல் இன்றைக்கி நம்ம அகேன் ஒரு ரீக்ரியேஷன் பார்க்க போகிறோம் என்ன ரீக்ரியேஷன் பார்த்திங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ஸ்லோகோட ரீக்ரியேஷன் ஸோ இதுதான் ஃபயர் பாக்ஸ் ஸ்லோகோ ஸோ இதோட ரீக்ரியேஷன் பார்க்க போகிறோம் எல்டிஎட்டோரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் லாட் ஆஃப் ரீக்ரியேஷன் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ரிவீவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் இன் இலிஸ்ட்ரேட்டர் ஸோ நிறைய இலிஸ்ட்ரேட்டரில் ஆப்ஷன்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் இந்த லோகோலையும் வந்து எப்படி ஹவு டு மேக் இட் ஈஸி வே இன் ஈஸி வே ஈஸி ஸ்டெப்ஸ் ஸோ அப் அதனால தான் இந்த டூட்டோரியல் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டுட்டோரியல் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா இப்போது சப்ஜெக்ட்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் ஒரு ஃபயர் ஃபாக்ஸ்ட் லோகோ ஃபஸ்ட்டு இந்த லோகோவை வந்து நான் இருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து இதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த லோகோ ஒரு லேயரில் வச்சுருக்கேன் இந்த லேயரை லாக் பண்ணிக்கிறேன் ஸோ லாக் பண்ணியாச்சு ந ஒர்க்கிங் லேயர் ஒன்று போடுறேன் ஸோ நியூ லேயர் போட்டு ஒர்க்கிங் லேயர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் லேயர் சரிங்களா போட்டுட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன் ஸோ கலர் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துக்கிறேன் அந்த பாத்தோட கலர் அது சரிங்களா அந்த லேயரில் இருக்கிற என்னென்ன பார்த்து ட்ரா பண்ணுறோமோ அந்த பாத்தோட கலர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இது இருக்க லாக் பண்ணி வச்சு மேலே இருக்கிற லேயரில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிடாமினட் டூல் பார்த்தீங்கன்னா கவர்விச்ச டூல் ஷிஃப்ட் டில்டுன்னு வாங்க ஷிஃப்ட்டு ப்ளஸ் டில்டுன்ற ஆப்ஷன் டில்டுன்றது பார்த்திங்கன்னா டேபுக்கு மேலே இருக்கிற அந்த டூல் சரிங்களா ஸோ இப்போ அதை வச்சு நான் ஒர்க் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரீக்ரியேஷனாக ஒரு ஒரு பார்ட் தனித்தனியாக வந்து டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த பார்ட்டும் வரைய போகிறேன் ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் எந்தெந்த கார்டு கார்னரை ட ட்ரா அந்த கார்னரை மார்க் பண்ணிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஃபில்லை வந்து நன் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரோக்கை பாயிண்ட் டு ஃபைவ் ரொம்ப தின்னாக வச்சுக்கிறேன் ஸோ அப்போ தான் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்காது இல்லை டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக்கு இங்கே ஒரு கிளிக் இங்கே ஒரு கிளிக் ஸோ இங்கே ஒரு கிளிக்கு இங்கே ஸோ இங்கெல்லாம் ஒரு ஒரு கிளிக் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இங்கே ஒன்று வச்சுப்போம் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் நான் வந்து வச்சுட்டேன் ஸோ இப்போ போயிட்டு ஷிஃப்ட்டு டில்டு ஸோ டூல் போகிறோம் கவிச்செட் டூல் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா அந்த ட்ராக் பண்ணி விட்டிங்கனாலே அந்த ஷேப் மாறிடும் இங்கே பார்த்தீங்களா ஸோ இப்போ இந்த இடத்த லைட்டாக பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் மூவாயிரும் ஸோ எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியே ஈஸியஸ்ட் வேல ஒர்க் பண்ணுற ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலாம் சரிங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஷேப்ஸ் ட்ரா பண்ணேன் ஷேப்ஸை ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் எனக்கு என்னமோ கவிச்ச டூலில் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ அதனால்தான் இப்போது கவிச்ச டூல் வச்சு இந்த டூட்டோரியல் போட்டிருக்கேன் ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நானும் ஒரு நாலஞ்சு முறை ஒர்க் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு எந்த டூலில் ஒர்க் பண்ணலான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வெச்சு டூல் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஸோ அதனால் கர்வெச்சு டூலை ஈஸ் எடுத்தாச்சு ஸோ இதை எப்படி வச்சுக்கலாம் ஸோ ஒரு ஷேப்பு ட்ரா பண்ணியாச்சு ஷேப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதை லாக் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்டில் லாக் செலக்ஷன் லாக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன் இங்கேருந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ஒன்று போட்டுக்கலாம் இங்கே ஒன்று அகெயின் திருப்பி இந்த இடத்துக்கு வருது இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அவ்வளோதான் ஸோ இப்போது திருப்பி அகெயின் வந்து கவைசி டூ உள்ள இதை ஷேப் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கவ் வச்சு டூல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் ஸோ எடுத்து எடுத்து அதை கரெக்டாக அந்த ஆங்கிள் மேலே வச்சுட்டாலே போதும் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் மைனராக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதை தவிர அதில் எந்த வேலையுமே இருக்காது ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த அளவு முடிஞ்சிடும் இது உள்ளே இருக்கிறதுனால இது பிரச்சனை இல்லை மேபி இதை எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு ஃபுல் வே பண்ணுறதுனால நான் இப்படி வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இது ஒரு விஷயப் இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட்டு வச்சுக்கலாம் இந்த கார்னர் இப்படி வருது பாருங்கள் இந்த இடம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணுறது தான் இந்த கர்வேஜ் டூல் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுண்டட் கார்னர் வச்சிட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ இது அவ்வளோதான் ஸோ கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணோம் ஃபைன் டியூனிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஃபைன் டியூனிங் பண்ணினா வந்துடும் ஸோ இப்போது இதை கண்ட்ரோல் டூ போட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் ஆகாச்சு நெக்ஸ்ட்டு இந்த தேர்டு இது பண்ணுறேன் பென் டூலாக இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு ரெக்டாங்கல் மாதிரி போட்டேன் ஷிஃப்ட் டில்டு போட்டுவிட்டேன் போட்டுட்டு அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான் ஸோ முடிஞ்சிச்சு இந்த ஏரியா முடிச்சி ஸோ அது கெயின் கண்ட்ரோல் டூ லாக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு இந்த ரிங்கு பண்ண போகிறேன் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் ஒன்லி பென் டூல் தான் போட்டுட்டு ஸோ இது 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 ப்ளஸ் இது ஸோ ஷிஃப்ட் டில்டு போட்டுவிட்டேன் போட்டுட்டு அதை ட்ரா பண்ணுறேன் ஸோ ட்ரா பண்ணியாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக தாங்க இருக்கும் ஸோ கவிச்சிட்டு உங்களோட வேலையே அதுதான் உங்களுக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஒர்க் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ இதை இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபில் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸோ இப்போ கண்ட்ரோல் டூ இது போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் இருக்க அவுட் ரிங் போட்டுருவோம் அவுட் ரிங்கும் அதே தான் அகெயின் வந்து பென் டூல் எடுத்துகிட்டேன் பென் டூல் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று அகெயின் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்போது அகெயின் கவெச்சர் டூல அடுத்து ட்ரா பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இந்த கவுனஸ்லாம் பக்காவாக வரும் அதுக்கு தான் கவச்சூல் யூஸ் பண்ணுறது அந்த கர்லாம் வந்து இந்த பெண்டாக வருது கட்டாக வரா மாதிரி தெரியிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நான் ஒர்க் பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதை பேக்கில் வச்சிங்கனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்டில் வச்சிங்கனாலும் பரவாயில்ல பக்காவாக இருக்கும் ஸோ கொஞ்சம் இந்த ட்ரா பண்ணதுக்காக மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அகைன் இதை கண்ட்ரோல் டூ போட்டு லாக் பண்ணிச்சு ப்ளஸ் வந்து இப்போ இங்கே இங்கேருந்து ஒன்று டூ த்ரீ ஃபோரு ஃபை ஸோ ஷிஃப்ட் டில்டு போட்டுட்டேன் திருப்பி ஷிஃப்ட் டில்டு போட்டு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த இடம் பேக்கில் இருக்கனால தேவையில்ல பட் சும்மா ஸ்டில் நம்ம ட்ரா பண்ணுறதுனால அவங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணி அதை செஞ்சு காட்டிடுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த ஷேப்பும் முடிஞ்சுது ஸோ கண்ட்ரோல் டூ இப்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிது அவுட்டரோ முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் உள்ளே இருக்கிற சர்க்கிள் ஜஸ்ட் வந்து எலிப் ஸ்டூல் எல் ஷேப் போட்டுட்டு சென்ட்ரு வச்சுட்டு ஷிஃப்ட்டு ஆல்ட்டோ பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ இந்த ஷேப்ஸுக்கு கலர் ஃபில் பண்ண இப்போ எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும் கலர் ஃபில் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பார்ட்டுக்காக கலர் செலக்ட் பண்ணி கலர் ஃபில் பண்ணிவிடுறேன் செலெக்ட் பண்ணிட்டேன் ஐ ட்ராப்பர் ஐ போட்டுட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரு எடுத்துக்கிறோம் சரிங்களா இதுக்கு அது ஸோ எல்லாத்துக்கும் கலர் அப்ளை பண்ணாச்சு ஸோ இப்போது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் டூன் பண்ணுவேன் இந்த கலர் வந்து எக்ஸாக்ட் இந்த கலர் தான் ஸோ கலரெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இப்போது பேக்ரவுண்டு ஒன்று ஃபில் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் பேக்ரவுண்டு ஒன்று ஃபில் பண்ணிக்கிறேன் ஒரு நியூ லேயர் போட்டுவிட்டேன் நியூ லேயர் போட்டுட்டு பீஜின்னு போட்டுட்டு அதை தூக்கி கீழே வச்சுட்டேன் கீழே வச்சுட்டு இப்போ இதில் ஒரு பேக்ரவுண்ட் போகிறேன் ஸோ ரெக்டாங்கல் டூலில் போயிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டு எதுக்குன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அவுட்புட் எடுத்துடுறதுக்காக சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் கண்ட்ரோல் ஆகி ஸோ இந்த கலர் ஃபில் பண்ணிவிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இது பேக்ரவுண்டையும் லாக் பண்ணிட்டேன் ஸோ இப்போது மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கலரை ஃபில் பண்ண போகிறேன் ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ பாருங்கள் இது எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது கலர் ஃபில் பண்ணுறேன் கிரேடின் கலர்ஸ் ஃபில் பண்ண போகிறேன் ஸோ கிரேடின் கலர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இது கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஏ டூல் வச்சுக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இந்த கவ் மாறாமல் அட்ஜஸ்ட் பண்ணோம் ஓகேங்களா கவ் மாறிச்சின்னா அது நல்லா இருக்காது கவ் மாறாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ கோ மாறாமல் சரிங்களா ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் வேணுமோ கொஞ்சம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இதுக்கு கிரேடியன் கொடுக்குறேன் ஸோ கிரேடின்னா ஜி கிரேடியன்ட் ஆப்ஷன் ஜி கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபார்ம் நான் ஏற்கனவே ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியன்ஸ் சொல்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கடை பண்ணிடலாம் ஸோ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன் க்ளிக் பண்ணுறேன் இதை கொடுக்குறேன் ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் இங்கே கொடுக்குறேன் இந்த இடம் வேணாம் இது தேவையில்லை இந்த இடத்துல ஒரு கிரேடியண்ட்டே தேவையில்லை ஸோ இவரை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சுக்கிறேன் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இவரை இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன் ஸோ இந்த இடம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு அடுத்து இது ஸோ இது இந்த பெரிய இதில் போயிட்டு திரிபேகின் ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியன்ட் தூள் கொடுக்குறேன் கிளிக் பண்ணுறேன் ஸோ நிறைய தேவையில்ல டெல் பண்ணிக்கிறேன் ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்தா போதும் ரெண்டு பாயிண்ட்லேயே வந்து பக்காவாக வந்துடும் சரிங்களா ஸோ கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கொடுக்குறேன் ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கொடுக்குறேன் ஸோ மூணு கலர் தேவைப்படுது அதனால் இங்கே ஒன்று ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா ஜி திருப்பி பேகின் ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியன் தூள் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஒன்று பாயிண்ட்டு கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு ஐ பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒன்று கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகும் தூக்கி கொஞ்சம் மேலே போகிறேன் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இவர் லைட்டாக ம் ஸோ இந்த இடம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டூ கலர் இருக்குது ஸோ அதுவும் அகெயின் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ம் கேடின் டூல ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த டாப் என்ன இருக்கோ அந்த எல்லோ கொடுக்கணும் இது ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா எல்லோ மெஜெண்டா கலர் தான் இருக்கும் மோஸ்ட்லி இவங்க பிராண்டிங் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஃபயர் பாக்ஸு அதெல்லாமே சரிங்களா ஸோ இவரை ஈரை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் ஸோ லைட்டாக தான் வந்து அது இருக்குது ஸோ அதனால் லைட்டாக கொடுக்குறேன் हजेश बना चाहिए ஸோ முடிஞ்சிச்சு இந்த இந்த இதுக்கு கொடுக்கணும் இப்போது இதுக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரேடியண்ட்லாம் பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக கிரேடியண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ கலரை நான் கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது சோ கலராக லைட்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டா இந்த பிங்க் கலர் இருக்கும் ஈவரா டெல் பண்ணிடணும் ஸோ இந்த இடம் மட்டும் லைட்டா வைக்கணும் ஸோ எல்லாமே பண்ணியாச்சு இப்போ இந்த ஆரோ இங்கே ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு வாடி ஜூம் பண்ணி பார்த்தவங்க இதுதான் வந்து லோகோ சரிங்களா ஸோ இப்போது எல்லாத்துக்குமே செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக எஃபெக்டில் ஸ்டைலிஷில் ட்ராப் ஷேடோ கொடுத்துருவோம் ட்ராப் ஷேடோ போயிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துட்டு சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ டூ பாயிண்ட்டு கொடுத்துருங்க ப்ளரு ஒரு டூ பாயிண்ட்டு ஸோ அதோட டிஃப்ரென்ஷியேஷன் தெரிகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக அதோட டிஃப்ரென்சியேஷன் தெரியிறதுக்காக வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ இந்த இடம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வராமல் இருக்குது ஸோ எல்லாமே எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா லைட்டாக இதை சர்க்கிள் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸோ அந்த சர்க்கிள் கரெக்டாக வந்தது அதனால் அதை பண்ண ஏ டூல் பிடிச்சி அந்த ஆங்கு ஆங்கிளை வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சர்க்கிள்காக வச்சுருக்கேன் சர்க்கிள் பண்ணியாச்சு யூராக தூக்கி இப்படி வச்சுருவோம் ஸோ எல்லாமே வந்து ஜாயினிங் ஏரியா அது அது ஜாயினிங் ஏரியானால அப்படி இருக்குது ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அதை ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அந்த கார்னரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கலரும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு 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 பாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரி ட்ராப் ஷேடோ எதுக்காகனா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் தெரிகிறதுக்காக அந்த ட்ராப் ஷேடோ கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் இந்த லோகோவோட வேலை முடிஞ்சிச்சு கண்ட்ரோல் ஜி போட்டால் அந்த லோகோவோட வேலை முடிஞ்சிடுச்சு சரிங்களா ஸோ இது மொத்தமாகவே உங்களுக்கு ஏதாவது ரீக்ரியேஷன் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் எந்த லோகோ வந்தாலுமே நம்ம பண்ணி முடிச்சிடணும் ஸோ பண்ணி முடிச்சோன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வேறு ஏதாவது லோகோஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த லோகோட அவுட்லைன் பண்ணால் கண்ட்ரோல் வை போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இந்த லேயரோட அவுட்லைன் மட்டும் பார்க்கணும்னா கண்ட்ரோல் பிடிச்சி அந்த லேயரில் ஐஏ மட்டும் கிளிக் பண்ணினா அந்த லேயரோட அவுட்லைன் நம்மளுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா So, I ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் டிசைனர்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் follow பண்ணுங்கள் thank you.